நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளுக்கும் கடவுளின் அன்பும் உங்களோடு இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிய மணமகன் புதிய மணமகள் இவர்களுடைய இல்லறம் நல்லறமாக மாற ஆண்டவராகவே இந்த குடும்பத்தையும் இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய இறைமக்கள் சமூகத்தையும் ஆவியானவர் அபரிவிதமாக அருளிலும் பொருளிலும் ஆசீர்வதிக்க வேண்டி மன்றாடி ஜெபிப்போம். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா, பொழிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, பொழிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பதினைந்தாம் அதிகாரம் 9-12 அந்நாட்களில் இயேசு கூறியதாவது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிறைந்திருந்தேன். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நினைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நினைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களது இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நெருங்கி வருமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதை என் கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, திருமணம் என்னும் தூய அருட்சாதனத்தின் வழியாக வருங்காலத்தில் புதிய ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை உருவாக்க விரும்புவதாக நம் மக்கள் ஸ்னேகா கேத்ரின் நிஷாந்த் ருஷோ தங்கள் ஒப்புதலை தரப்போகிறார்கள். இவருடைய இரு குடும்பத்தாரும் பெரியவர்களும் இந்த ஏற்பாட்டிற்கு சான்று பெற கூடியிருக்கிறார்கள். இச்சங்கங்களால் இவர்கள் இருவரும் ஒருவர் ஒருவரை கண்டு அறிமுகமாக வாய்ப்பு பெறுகிறார்கள். மேலும் இவர்கள் இன்று முதல் தாங்கள் பரவிருக்கும் அருட்சாதனத்திற்கு இல்லற நிலைக்கும் தங்களை தக்கவாறு தயார் செய்வார்கள். எனவே அன்பு மக்களே, வெளி ஆடம்பரங்களை விட ஆன்ம ஆயத்தமே முக்கியம் என கருதுங்கள். திருமண அருட்சாதனத்தின் முன்பொருளையும் இல்லற வாழ்வின் மாண்பினையும் உரிமைகளையும் கடமைகளையும் நன்றாக கற்று அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் திருமணத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க எதிர்காலம் ஒப்புறவு நற்குருணை அருட்சாதனங்கள் வழியாகவும் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உலக மக்கள் அனைவரும் அளவற்ற ஒரு அன்பின் மென்மையை கண்ணுடனுமாக உன் திருமகனை மனிதராக இந்த உலகிற்கு அனுப்பினீர்கள். அவ்வாறே நாங்களும் எங்கள் உள்ளத்தின் உணர்வுகள் எண்ணங்களை சொல் செயல் சடங்கு வழியாக வெளிப்படுத்த வேண்டும் என வழிகின்றேன்.
இதோ இங்கு நிற்கும் இவருவரும் திருமண அருட்சாதனத்தால் இல்லறத்தில் இணைந்து வாழ தம் இசையை வெளிப்படுத்த முன் வந்துள்ளார்கள். இந்த ஒப்பந்தத்திற்கு அடையாளமான இந்த பொருட்களை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி எருளும். இவர்கள் தங்கள் விருப்பத்தில் உறுதியாக நின்று திருவருட்சாதனத்தை பெற தக்கவாறு ஆயத்தம் செய்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் அன்னை மரியா வழியாகவும் உம்மை நம்பிக்கையோடு மன்றாடி ஜெபிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதில் போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேற்றது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீவிரத்தை எங்களை விடுவித்துள்ளோம். ஆமே. அருள் மிக பெற்றதையே வாழ்ந்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேசு பெற்றதன் மேலே உம்முடைய திருவயத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே இறைவனின் தாயே, பார்வையிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமே. தந்தை மகன் தூய ஆவியாரி ஆசி என்றென்றும் தங்குவதாக. மணமக்கள் தங்கள் சமதை நடையமாக மோதிரம் மாற்றிக் கொடுக்கிறார்கள். மணமகன் மணமகளுக்கு மோதிரம் அணிவிக்கிறார்கள். மணமகள் மணமகனுக்கு மோதிரம் அணிவிக்கிறார்கள். மணமகனுடைய உறவினர்கள் மணமகனுக்கு மணமக வீட்டால் செய்யும் வளையல் அணிவிக்கிறார்கள். மணமகனுக்கு மணமகனுடைய தாய்மாமன்வர்கள் மாலை அணிவிக்கிறார்கள். அதே போல மணமகனுக்கு மணமகனுடைய தாய்மாமன் மாலை அணிவிக்கிறார்கள். மணமகனுடைய தாய்மாமன் அவர்கள் மணமகனுக்கு மாலை அணிவிக்கிறார்கள். மணமக்களை ஆசீர்வதித்த அருள் பணியாளர் மாலை அணிவித்த தாய்மாமன் அவர்களுக்கு நன்றிகள்.
பெரியோர்கள் மணமக்களுடைய ஆசிர்வதிக்குமாறு கடையோடு கேட்டுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. மணமக்களை அர்ப்பித்த அருப்பணியாளர்களுக்கு தங்களுடைய அன்பை தெரிவிக்கிறார்கள். அதுக்கு